ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதமும் புதினா துவையலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு புதினா துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு கால் கப்பு தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கணும். ஒரு தேங்காயில் கால் மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரெண்டு வெங்காயம், சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கப் அரிசி, கால் கிலோ இருக்கும் இந்த அரிசி. எண்ணெய் ஒரு 50 ml ஊற்றுக்கலாம். ரெண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க, நல்லா அந்த இது வாசமாக வரும் உங்களுக்கு பொரிஞ்சதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த சாதத்துக்கு அதிக எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எண்ணெய் தேங்காய் பால்லேயும் உங்களுக்கு லைட்டாக வந்து எண்ணெய் பசை வரும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இது வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம்லாம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதை புதினா தலை சேர்த்துக்கலாம். அது கூடயே மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு செகண்ட் அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்திடலாம். இதில் அரிசியை சேர்த்து ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்துறதா இருந்தாக்கா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு அரிசியை சேர்த்திக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்திடலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்திக்கிறேன். நான் சாதாரண அரிசி தான் சேர்த்திருக்கேன், அதனால் 2 கப் அரிசிக்கு 4 கப்புங்கிற மாதிரி கணக்கில் சேர்த்திருக்கேன் நான். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி 2-3 விசில் விட்டுறலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது மேலே வந்து அந்த தேங்காய் பாலோட இது அப்படியே தெரியுது உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ் கிரேவி கூட எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா துவையல் நான் எப்பயுமே வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சேன்னா புதினா துவையல் செஞ்சுருவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூனு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இதுக்கு நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா. புதினா சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது இப்போ இதில் புளி சேர்த்திக்கலாம். நம்ம இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்திருக்கேன் நான். இந்த சட்னியில் புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் கால் கப்பு சேர்த்திருக்கேன். தேங்காயை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டு இறக்கிடுங்க. இது நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம். தேங்காய் பால் சாதம் மைல்டாக இருக்கும். இது வந்து நல்லா காரம் புளிப்பெல்லாம் இருக்கிறதுனால காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க, சட்னிக்கு தேவையான அளவு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, புதினா துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.